மோ வெங்கடேசாய ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற ஸ்ரீ பத்மாவதி பரிணயோத்சவம். ஸ்ரீ மலையப்பனுக்கும் தாயார்களுக்கும் நந்தவனத்தில் சம்பிரதாய கல்யாணம். திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் இஓ நிகழ்ச்சி. பக்தர்களின் கேள்விகளுக்கு தொலைபேசியில் பதிலளித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். தில்லி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோத்சவம் துவஜாரோகணத்துடன் சிறப்பாக துவக்கம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம். வைபவமாக நடந்த ஸ்ரீ பத்மாவதி பரிணயோத்சவம். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பூச்சாத்து உற்சவம். மலர் அலங்காரத்தில் காட்சி தந்த தாயார். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் ஸ்ரீ பத்மாவதி பரிணயோத்சவம் வைபவமாக நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நாராயணகிரி நந்தவனத்தில் இந்த உற்சவத்தை 3 நாட்கள் வெகு சிறப்பாக நடத்தியது. நிறைவு நாளான நேற்று ஸ்ரீ மலையப்பனும் தாயார்களும் நந்தவனத்தில் எழுந்தருள அர்ச்சகர்கள் கல்யாண நிகழ்வுகளை சம்பிரதாயமாக நடத்தி நிறைவு செய்தனர். விண்ணை முட்டும் அலங்கார தோரணங்கள் வரவேற்க ஆகாசராஜனின் மகள் ஸ்ரீ பத்மாவதி தேவியை சகல புவனங்களுக்கு அதிபதி நித்ய கல்யாண சக்கரவர்த்தி வகுளாதேவி சம்மதத்துடன் விவாகம் செய்த சுபதிதி. அந்த மதுர நிகழ்வை நினைவூட்டும் வகையில் 1992 முதல் ஆண்டுதோறும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருமலை நாராயணகிரி நந்தவனத்தில் பத்மாவதி தாயாரின் பரிணயோத்சவத்தை 3 நாட்கள் வைகானச ஆகம முறைப்படி நடத்தி வருகிறது. உற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று மாலை கண்ணை கவரும் வகையிலான அலங்காரங்களுடன் ஜொலிக்கும் நந்தவனத்தில் நித்தியம் புது மணமக்களான பெருமாள் தாயார்களுக்கு எதிர்கோள் உற்சவம், மாலை மாற்றுதல், பூ பந்தாட்டம், புது வஸ்திர சமர்ப்பணம் போன்ற நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தினர். பிறகு பெருமாளுக்கு கொலுவு ஆஸ்தானம் நடைபெற்றது. கொலுவில் சர்வ ஜெகத் ரட்சகன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு வேதங்கள், புராணங்கள், சங்கீத ராகங்கள், நடனம் ஆகியவற்றை நிவேதனமாக சமர்ப்பித்தனர். பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தராக ஸ்ரீ மலையப்பன் திருச்சியில் வலமாக ஆலயத்தை அடைந்ததும் ஸ்ரீ பத்மாவதி பரிணயோத்சவம் வைபவமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஏ வி தர்மாரெட்டி தம்பதியினர், அறங்காவலர் குழு தலைவர் துணைவியார் வை வி ஸ்வர்ணலதா ரெட்டி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருமலையில் உள்ள அன்னமய பவனில் இன்று காலை டயல் யுவர் இஓ நிகழ்ச்சி நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஏ வி தர்மாரெட்டி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு புரியும் சேவைகள், தரிசன விதிமுறைகளில் உள்ள மாற்றங்கள், தொண்டு ஆன்மீக நிகழ்ச்சிகள் போன்றவை குறித்து விவரமாக தெரிவித்தார். பின்னர் ஸ்ரீவாரி தரிசனம், நித்திய சேவைகள், ஆர்ஜித சேவைகள், உதயாஸ்தமன சேவைகள், வசதி உள்ளிட்டவைகள் குறித்து பெரும்பாலான பக்தர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கு அவர் விளக்கம் அளித்தார். நிகழ்ச்சியின் நிறைவில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஏ வி தர்மாரெட்டி பேசிய போது, மேலதிகாரிகள், பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள், ஸ்ரீவாரி சேவகர்கள் பக்தர்களையே பகவானாக நினைத்து உன்னத சேவை புரிவதாக தெரிவித்தார். தில்லியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோத்சவம் சிறப்பாக துவங்கியது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆலயத்திற்கு வருகை தந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு வை வி சுப்பாரெட்டிக்கு மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு அதிகாரிகள் முன்னிலையில் கற்பூரம் காண்பித்ததும் பூஜைகளை துவக்கி அங்குரார்ப்பணத்தை சிறப்பாக நடத்தினர். ஆமாம் ப்ரூனே.
இதையடுத்து அறங்காவலர் குழு தலைவரும் தில்லி ஆலோசனை குழு தலைவர் மற்றும் திருப்பதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு குருமூர்த்தி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய திரு ஒய் வி சுப்பாரெட்டி, கொரோனா தொற்று காரணமாக 2 ஆண்டுகள் பிரம்மோற்சவம் ஏகாந்தமாக நடைபெற்று வந்ததாகவும், இந்த ஆண்டு வருடாந்திர பிரம்மோற்சவம் விமர்சையாக நடத்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் தில்லி ஆலோசனை குழு முடிவு செய்ததாக தெரிவித்தார். கொடியேற்றத்துடன் துவங்கி இம்மாதம் 22ஆம் தேதி வரை நடைபெறும் பிரம்மோற்சவ நாட்களில் திருமலையில் நடத்தப்படும் வாகன சேவைகளை போன்றே நடத்த நிர்ணயித்துள்ளதாகவும் கூறினார். இதையடுத்து கொடியேற்ற வைபவத்தை முன்னிட்டு இன்று காலை கொடிமரம் முன்பு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து தூப தீபங்களை காண்பித்தனர். தொடர்ந்து பல்வேறு திரவியங்களால் கொடிமரத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கற்பூர ஆரதி காண்பித்ததும் கொடிமரத்திற்கு தர்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூரம் சமர்ப்பித்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு ஒய் வி சுப்பாரெட்டி, தில்லி ஆலோசனை குழு தலைவர் திரு வேமிரெட்டி பிரசாந்தி ரெட்டி முன்னிலையில் துவஜாரோகணம் எனும் கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. நிறைவாக தாயார்கள் சமேத்து உற்சவமூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி பரிணயோத்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் 108 வெள்ளிக்கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரதான கலசத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை செய்து கற்பூரம் காண்பித்ததும் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளை நிறுத்தி தூப தீபம் காண்பித்து கங்கண தாரணம் செய்தனர். இதையடுத்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு விசேஷ பூஜைகள் செய்து ஆரதி காண்பித்ததும் தாயார்கள் சமேத்து ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ போக ஸ்ரீனிவாச மூர்த்தி மற்றும் ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களாலும் மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலை சூட்டி சஹஸ்ரதாரை வழியே கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலோசனை குழு தலைவர் திரு ஏ ஜே சேகர், உறுப்பினர்கள், அதிகாரிகள், அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் மாலை ஆலோசனை குழு தலைவர் திரு ஏ ஜே சேகர் தம்பதி சமேதராய் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த சுவாமிக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து அவர்களுக்கு வேதாசீர்வச்சனம் செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது. பிறகு ஆலய வளாகத்தில் உள்ள சிரவண மண்டபத்தில் மேடை மீது உற்சவர் பெருமாளையும் எதிர் சேவையாக தாயார்களையும் நிறுத்தி இருந்தனர். கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களுடன் பூஜைகள் செய்து ஆரதி காண்பித்தனர். பிறகு புனித நீர் தெளித்ததும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து சுவாமிக்கும் தாயார்களுக்கும் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்ததும்
பரிணயோத்சவத்தையொட்டி பூப்பந்து விளையாடும் வைபவமும் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தப்பட்டது. நிறைவாக தாயார்களை சுவாமி அருகே எழுந்தருளச் செய்து கோபுர ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பூச்சாத்து உற்சவத்தின் 5ஆம் நாளில் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் மலர்போர்வை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். முன்னதாக தாயாரை வெள்ளி தோளுக்கிணியானில் அமர்த்தி மூலஸ்தானத்திலிருந்து சுமந்து வந்தனர். வெண்ணிற பருத்திச்சேலை கட்டி ஒட்டியான மணிவித்து பிச்சிப்பூ மாலை சூட்டி திருமுடியில் மகிழம்பூ மலர்ச்சரம் சுற்றி தாயாரை அலங்கரித்திருந்தனர். சாமரமும் ஆலவட்டமும் வீசி ஸ்ரீ ரங்கநாயகிக்கு தங்க குடை பிடித்து பக்தர்கள் புடைசூழ பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்தனர். திருமார்பில் சுவாமி பதக்கம் தரித்து கொண்டு அபயவரதம் காட்டியபடி அருளிய தாயாரை பூச்சாத்து மண்டபத்திற்கு அழைத்து வந்ததும் பருத்தியாடை போர்த்தி மலர்ச்சரங்களும் மல்லிகை மலர் போர்வையும் போர்த்தி பன்னீர் தெளித்தனர். இதைத் தொடர்ந்து அரையர் சேவை நடைபெற பக்தர்கள் தாயாரை கண்ணார கண்டு வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மேற்கு மாம்பலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு ஊஞ்சல் சேவையும் கருட சேவையும் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவை நடத்தினர். தங்க கிரீடமணிந்து கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் அபயவரதம் காட்டியபடி ஸ்ரீராமபிரான் ஊஞ்சல் சேவை கண்டருள கற்பூரம் காண்பித்தனர். பிறகு தோளுக்கிணியானில் எழுந்தருளச் செய்து பிரகாரங்கள் வழியாக புறப்பட்டதும் கண்ணாடி சேவை கண்ட உற்சவருக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ ஒய்யாளி நடை நடந்தபடி வலம் வந்த சுவாமியை வாகன மண்டபத்தில் வீற்றிருந்த பெரிய திருவடியான கருடன் மீது கொலுவிருக்க செய்தனர். பிரியபக்தன் பட்டாடை அணிந்து மாலைகள் சூடிக்கொண்டு எம்பெருமானை திருக்கரங்களில் தாங்கியபடி அருள் பாலித்தார். சுவாமியும் சர்வாபரண பூஷிதனாக கருடன் மீது அமர்ந்து காட்சி தர ஆரத்தி காண்பித்ததும் வாகன மண்டபத்தின் வெளியே சுமந்து வந்தனர். ஒய்யார நடை நடந்தபடி கோவிலின் வெளியே வந்த உற்சவருக்கு பழங்கள் நிவேதனம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பிரபந்தம் செய்வித்த அத்யாபக கோஷ்டினருக்கு மலர்ச்சரம் சூட்டி சடாரி மரியாதை செய்தனர். பிறகு பிரபந்த பாராயணம் முடிந்ததும் இருகுடை சேவையோடு கருடன் மீது அமர்ந்தபடி உலா புறப்பட்டார் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமர். அத்யாபக கோஷ்டினரும் வேத கோஷ்டினரும் உற்சவரை பின்தொடர்ந்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் சித்திரை விழாவை முன்னிட்டு உற்சவர்களுக்கு பச்சை சாத்தி அலங்காரமும் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் தங்க சப்பரத்தில் பச்சை சாத்தி அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவர் ஸ்ரீ சண்முகருக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு தோள் மீது சுமந்தபடி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் பஞ்ச வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி அம்பாள் ஆகியோரை தனித்தனி வாகனங்களில் அமர்த்தி கோவிலிருந்து அடைத்து வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர். கும்பகோணம் அருகே தண்டந்தோட்டத்தில் உள்ள அருள்மிகு முத்துவேலாயுத சுவாமி மற்றும் ஹரிஹர புத்திர தர்மசாஸ்தா திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான பார்வேட்டை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் இருந்து ஊர் எல்லையில் இருக்கும் வயல்வெளிக்கு
சிகப்பு குதிரையின் மீது ஸ்ரீ ஐயனாரையும் வெள்ளை குதிரையில் ஸ்ரீ முத்து வேலாயுத சுவாமியையும் அமர்த்தி அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அங்கு அமைக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி பக்தர்கள் சமர்ப்பித்த வண்ண மலர் மாலைகளை சூட்டினர். இதையடுத்து பார்வேட்டை உற்சவம் முடிந்ததும் பல்வேறு வீதிகள் வழியாக கோவிலை நோக்கி புறப்பட்டனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவத்தையொட்டி கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜரை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் அரச இலை கட்டிய கொடியை சுற்றியதும் கருட பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களுடன் பட்டத்திற்கு கற்பூரம் காண்பித்ததும் தங்க சப்பரத்தில் நின்றிருந்த உற்சவர்களுக்கு தீப ஆரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. சர்வாபரணங்கள் அணிந்த சுவாமியும் சிறப்பு அலங்காரத்துடன் தாயார்களும் காட்சி தர சாமரம் வீசியபடி பக்தர்கள் புடைசூழ பிரகார உலா புறப்பட்டனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை வசந்தோற்சவ விழாவை முன்னிட்டு தெய்வங்களின் மகிழமர வலமும் பொம்மை பூ போடும் வைபவமும் நடைபெற்றன. சிகப்பு பட்டுச் சேலை அணிந்து பாவை வடிவிலான பொம்மை மலர் கூடையுடன் நின்றிருக்க சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சங்கு முழக்கத்துடன் உற்சவர்களை ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெட்டிவேர் சப்பரத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்ததும் பொம்மை பூ போடும் வைபவத்தை நடத்தினர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகள் மகிழ மரத்தை 10 முறை வலம் வர ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் பன்னீர் மண்டபத்தில் எழுந்தருளிய ஆதி தம்பதிகளுக்கு பாவை மலர் தூவும் வைபவத்தை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தெய்வங்களை தரிசித்தும் மகிழ மரத்தை உற்சவர்களுடன் வலம் வந்தும் பரவசத்துடன் வழிபட்டனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற அருள்மிகு நாராயணன் தங்கை திருக்கோவில் விழாவின் ஒரு நிகழ்வாக அன்னவாகன வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்தபடி ஊர்வலமாக வந்து கோவிலில் அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். மூலவர் அருள்மிகு நாராயணன் தங்கைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கவசங்களுடன் கண் மலர்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். உற்சவர் அம்மனை அன்னப்பறவை வாகனத்தின் மேல் அமர்த்தி உலா புறப்பட்டனர். வெண்ணிறப்பட்டுச் சேலையுடன் பலவித ஆபரணங்களும் மூக்குத்தி புல்லாக்குடன் காதணிகளும் அணிந்து ஒய்யாரமாக அமர்ந்தபடி அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்து அன்னப்பறவை மீது அமர்ந்தபடி வலம் வந்த அம்மனுக்கு பக்தர்கள் வீட்டின் முன்பு கும்ப கலசத்துடன் தீபம் வைத்து வரவேற்று கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தென் கைலாயம் என புகழப்படும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு மட்டுவார்குழலி சமேத ஸ்ரீ தாயுமானவர் சுவாமி திருக்கோவிலில் தெய்வ திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள 100 கால் மண்டபத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடையில் ஸ்ரீ பிரியாவிடை மற்றும் ஸ்ரீ மட்டுவார்குழலம்மை ஆகியோருடன் உற்சவர் ஸ்ரீ தாயுமானவரை சிறப்பு அலங்காரத்தில் கொலுவிருக்க செய்திருந்தனர். பச்சை பட்டுச் சேலை அணிந்து காசு மாலை நெல்லிக்காய் மாலையுடன் பதக்க ஆபரணங்கள் அணிந்து நின்றபடி அருள்மிகு மட்டுவார்குழலி அம்பாள் காட்சி தர திருமண வைபவத்தை துவக்கினர். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி ரத்ன அபய வரதம் காட்டியபடி அமர்ந்திருந்த சுவாமிக்கும் அம்பாள் உற்சவர்களுக்கும் கங்கணதாரணம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க திருமாங்கல்ய தாரணம் செய்து கல்யாண கோலத்தில் அருள் பாலித்த தெய்வங்களுக்கு ஆரதிகள் சமர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் ஆலயத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் நவகலசங்களையும் அபிஷேக பீடத்தின் மீது
தாயார்கள் சமேத்த உற்சவரையும் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மங்களவாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் சகசிரதாரை வழியே கலச நீராலும் திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். நிறைவாக தாயார்கள் சமைத்த சுவாமிக்கு கற்பூரம் காண்பித்ததும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த காளிங்கராயன் பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் தீஜுவாலை கிரீடமணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். எட்டு திருக்கரங்களில் ஆயுதங்களும் சூலமும் தாங்கியபடி காட்சி தந்தருளிய ஸ்ரீ செல்லாண்டி அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சித்தனர். அசுரனை காலால் மிதித்து வதம் செய்யும் கோலத்தில் அருளும் அம்பிகைக்கு கற்பூர ஆரதி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டு பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த செவ்வாடா கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வித்யாலட்சுமி நாயக்கா சமேத ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா சம்ப்ரோக்ஷனம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு 108 கலச திருமஞ்சனம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் 108 கலசங்களை வைத்து மந்திர உச்சாடனங்களுடன் தூபம் காட்டி பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் மற்றும் உற்சவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு 108 கலச திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து தெய்வங்களுக்கு துளசி சரத்துடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்து பிரபந்தம் சேவித்தனர். கரூரில் உள்ள ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலய திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் அன்னவாகனத்தில் வீதி உலா கண்டருளினார். இதையொட்டி பல்லக்கில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல அன்னப்பறவை மீது அமர்ந்திருந்த உற்சவர் ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமியை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். நீல பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரணங்களுடன் தங்க கிரீடமணிந்து மலர் மாலைகள் சூடி அபயம் காட்டியபடி உலா வந்தார் உற்சவர் சுவாமி. அன்னத்தின் மீது அமர்ந்து பல்வேறு வீதிகள் வழியாக வந்த உற்சவரை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்று வந்த ஸ்ரீ ராமானுஜர் உற்சவத்தின் நிறைவு நாளன்று செல்லப்பிள்ளை சாற்றுமுறை சிறப்பாக நடைபெற்றது. தேவஸ்தான வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ ராமானுஜரையும் அருகே செல்லப்பிள்ளையான ஸ்ரீ பெருமாளையும் அமர்த்தி இருந்தனர். காவி பட்டுடுத்திக் கொண்டு பதக்கங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளுடன் பவித்திர மாலையும் அணிந்தபடி எம்பெருமானார் காட்சி தர வெள்ளி கிரீடத்துடன் சுவாமி அருள் பாலிக்க உற்சவர்களுக்கு தூபத்துடன் பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சன்னம் உள்ளிட்ட சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்து ஸ்ரீ ராமானுஜருக்கு பரிவட்டம் கட்டி செல்லப்பிள்ளையான சுவாமி அணிந்திருந்த மாலையை பாஷ்யக்காரருக்கு சூட்டி சடாரியால் மரியாதை செய்தனர். இதையடுத்து பிரபந்ததாரர்களுக்கும் பக்தர்களுக்கும் சடாரி மரியாதை செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாமி கவுண்டன் பாளையம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஆதி விநாயகர் ஸ்ரீ விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித பக்த ஆஞ்சநேயர் மற்றும் மாகாளியம்மன் திருக்கோவில் புனரமைக்கப்பட்டதையடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
முன்னதாக யாகசாலையில் கணநாதன் உருவம் பதித்த கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து கடம்புறப்பாடு நடைபெற்றது. புனித நீர் அடங்கிய கலசங்களை பக்தர்கள் புடைசூழ கோவிலை சுற்றி எடுத்து வந்தனர். பிறகு கோபுரங்களின் உச்சியை அடைந்ததும் மந்திர உச்சாடனங்களுடன் விமான கலசங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். மூலஸ்தானம், பரிவார தெய்வ சன்னதிகள் மற்றும் ராஜகோபுர கலசங்களுக்கு மாலைகள் சூட்டியதும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்ததும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற ஸ்ரீ பத்மாவதி பரிணயோத்சவம். ஸ்ரீ மலையப்பனுக்கும் தாயார்களுக்கும் நந்தவனத்தில் சம்பிரதாய கல்யாணம். திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் இஓ நிகழ்ச்சி. பக்தர்களின் கேள்விகளுக்கு தொலைபேசியில் பதிலளித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். தில்லி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோத்சவம் துவஜாரோகணத்துடன் சிறப்பாக துவக்கம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம். வைபவமாக நடந்த ஸ்ரீ பத்மாவதி பரிணயோத்சவம். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பூச்சாத்து உற்சவம். மலர் அலங்காரத்தில் காட்சி தந்த தாயார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.